உங்கள் சாணக்கியாவின் 75வது சுதந்திர தின நிகழ்ச்சி. ராஜ்மோகன், ஈரோடு மகேஷ், பழனி சிந்துஜா, டாக்டர் ஆர் காயத்ரி, கல்பனா ஆர் ரங்கராஜ் பாண்டே பங்கேற்கும் பிரம்மாண்ட பட்டிமன்றம். சமூக வலைதள சுதந்திரம் வரமா சாபமா. சுதந்திர தினத்தன்று இரவு 7 மணி சென்னை மயிலாப்பூர் RR சபா. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. கர்நாடக பொம்மையின் புது ஆட்டம். பாஜகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சம அளவில் போட்டியையும் திகிலையும் ஏற்படுத்தி இருக்கிறது கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தல். இன்னும் 8 மாதத்தில் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அப்பதவியில் இருந்து மாற்றப்படலாம் என ஆளும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போட்ட வெடி சலசலப்பை ஏற்படுத்தியது. சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷ் கவுடா சொன்ன கருத்து ஏற்கனவே கட்சியின் மேல்மட்டத்தில் பேசப்பட்டதுதான் என்ற பேச்சுக்களும் கூடுதல் உஷ்ணத்தை கிளப்பியது. கர்நாடகத்தில் பாஜகவை வளர்த்த எடியூரப்பாவிற்கு ஓய்வு கொடுத்துவிட்டு பதவியில் அமர்ந்த பொம்மை பல எதிர்பார்ப்புகளுக்கிடையே பணி செய்ய நேர்ந்தது. என்னதான் லிங்காயத் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கை அவர் வளர்த்து கொள்ளவில்லை. இவ்வளவு ஏன் கட்சிக்குள் கூட அவர் செல்வாக்கை வளர்த்து கொள்ளவில்லை என்பதே முக்கியமான விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டது. தக்ஷிண கன்னடா மாவட்டத்தில் நடந்த சாதி கொலைகளை பொம்மை கையாண்ட விதம் கட்சிக்குள் கூட விமர்சனங்களை ஏற்படுத்தியது. இருப்பினும் ஹிஜாப் விவகாரம், மதமாற்ற தடை சட்டம் என பாஜக கொள்கை சார்ந்த அவரது நடவடிக்கைகளும் கவனம் பெற தவறவில்லை. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கும் நிலையில் அவரை மாற்றிவிட்டால் யாரை அந்த பதவியில் அமர்த்துவது என்ற முக்கியமான கேள்வி எழுந்தது. ஜெகதீஷ் ஷெட்டர், சி டி ரவி, அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் பெயர்களும் அடிபட்டன. இருந்தாலும் குறுகிய காலமே தேர்தலுக்கு இருக்கிறது என்பதால் பொம்மை மாற்றப்பட வாய்ப்பில்லை என தெரிகிறது. அதற்கு பதிலாக அமைச்சரவையில் சிறிய மாற்றத்தை கொண்டு வர தலைமை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபட்ட ஈஸ்வரப்பா மீண்டும் அமைச்சராகலாம் என்று சொல்லப்படுகிறது. எடியூரப்பா மகன் ராகவேந்திரா அமைச்சராகும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வரும் காலங்களில் பிரதமர் மோடியின் கர்நாடக விஜயங்கள், டபுள் என்ஜின் சர்க்கார் என்ற பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் வலுவாக கொண்டு செல்ல பாஜக திட்டமிட்டுள்ளது. எதிர்வரிசையில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி டி கே சிவக்குமார் தலைமையில் தேர்தலை சந்திக்கும் என நம்பப்படுகிறது. ஆனால் அதற்கு சித்தராமையா ஒத்துழைப்பாரா என்பது மில்லியன் டாலர் கேள்வி.